வணக்கம். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ மிக முக்கியமானது அவனது உடல். நன்கு பசி எடுத்து நன்றாக சாப்பிட்டு நன்றாக தூங்குவதே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அடையாளம். இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நோய்கள் நிரந்தரமாக தங்கும் குடிலாக மாறிவிடும் நமது உடல். பசியை தூண்டவும் நாம் சாப்பிடும் உணவானது எளிதில் ஜீரணிக்கவும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் நீங்கவும் ஜலதோஷம் ஆஸ்துமா போன்றவை நீங்கவும் ஓமம் பெரிதும் உதவுகிறது. வயிறு மந்தமாக இருந்தால் ஜீரணம் சரியாக இருக்காது, அதோடு பசியும் எடுக்காது. வயிறு மந்தத்தை போக்க சித்திர மூல வேர்பட்டை சுக்கு ஓமம் ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு நன்கு அரைத்து பொடி செய்து கொள்ளுங்கள். அந்த பொடியில் கடுக்காய் பொடியை கலந்து கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் வயிறு மந்தம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த பொடியை சிறிதளவு எடுத்து மோரில் கலந்து குடித்தால் வயிற்றில் ஏற்பட்ட மந்தம் நீங்கும். சிலருக்கு பசி எடுப்பதில் கோளாறு இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணீரில் அரை ஸ்பூன் ஓமத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து தினமும் குடித்து வந்தால் பசியின்மை நீங்கும். அதோடு தினம் ஓம தண்ணீர் குடிப்பவர்களுக்கு ஆஸ்துமா நோய் வராது என்று கூறப்படுகிறது. வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்தாலோ வயிற்றில் அடிக்கடி சத்தம் வந்தாலோ ஓமத்தையும் ஜீரகத்தையும் தீயாதபடி வறுத்து அதில் சிறிது உப்பு சேர்த்து நன்கு அரைத்து வைத்துக் கொண்டு தினமும் சாப்பிட்ட பிறகு 20 நிமிடங்கள் கழித்து ஒரு ஸ்பூன் பொடியை சாப்பிட்டு வந்தால் வயிறு கோளாறு அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் தீரும். ஓமம் மற்றும் பெருஞ்சீரகத்தை கொத்தமல்லி சாரில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கிக் கொள்ளுங்கள். சாப்பிடுவதற்கு முன்பு இந்த பொடியை தினமும் அரை ஸ்பூன் சாப்பிட்டால் ஜீரண சக்தி நன்கு அதிகரிக்கும், அதோடு நன்றாக பசி எடுக்கும். ஜலதோஷம் மூக்கடைப்பு போன்றவற்றை விரட்டவும் ஓமம் பெரிதும் உதவுகிறது. ஓம பொடியை ஒரு துணியில் கட்டி அதை முகர்ந்தால் மூக்கடைப்பு நீங்கும். அதே போல ஓம பொடியை உச்சந்தலையில் தேய்த்தால் ஜலதோஷம் பறந்துவிடும். வாய் நாக்கு போன்றவற்றில் புண் இருந்தாலோ அல்லது ஈறு பிரச்சனைகள் இருந்தாலோ அவற்றிற்கு ஓமம் நல்ல தீர்வு தரும். ஓமம் மற்றும் சோம்பை பொடி செய்து தேன் சேர்த்து சாப்பிட வேண்டும். ஆஸ்துமாவிற்கு ஓமம் நல்ல நிவாரணியாக விளங்கும். அதற்கு ஓமத்தை கசாயம் செய்து தொடர்ந்து குடிக்க வேண்டும். ஓமம் மற்றும் சோம்பை பொடி செய்து தேனுடன் சேர்த்து குளித்து சாப்பிட குளிர்காய்ச்சல் குணமாகும். ஓமம் ஜாதிக்காய் ஏலக்காயை சம அளவில் எடுத்து பொடி செய்து தாய்ப்பாலுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் வயிற்று வலி அகலும். வயிறு உப்புசம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஓமம் நல்ல மருந்தாக இருக்கும். ஓமத்தை லேசாக வறுத்து பொடித்து தேனில் குளித்து சாப்பிட்டால் வயிறு உப்புசம் சீராகும். குழந்தைகளுக்கு தேனிலோ அல்லது நாட்டு சர்க்கரை கலந்தோ கொடுக்கலாம். உப்புசம் உடனடியாக நீங்கும். வயிறு கோளாறுகள் எல்லாவற்றுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது ஓமம். உடல் பலவீனமாக இருப்பவர்கள், நடக்கும் போதும் நிற்கும் போதும் மூச்சு இறைப்பு இருப்பவர்கள் உடலை பலப்படுத்திக் கொள்ள ஓமத்தை சாப்பிடலாம். ஓமத்தை வறுத்து கொண்டு நீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இனிப்புக்கு தேன் அல்லது கருப்பட்டி கலந்து குடித்து வந்தால் உடல் வலிமை பெறும். கர்ப்பிணிகளுக்கு வரும் கர்ப்பகால அவஸ்தையை பெருமளவு மீட்டுக் கொடுப்பதில் ஓமம் சிறப்பாக செயல்படுகிறது. பிரசவத்துக்கு பிறகும் குழந்தை தாய்ப்பாலை கக்குவது அதிகமாக இருந்தால் இளம் தாய்மார்கள் ஓமத் தண்ணீரை அவ்வப்போது குடிக்கலாம். இதனால் குழந்தைகளுக்கு செரிமான சக்தி கிடைக்கும். மாதவிடாய் நாட்களில் காலை உணவுக்கு முன்பு 30 மில்லி ஓம திரவத்தை கால் டம்ளர் நீரில் கலந்து குடிக்க வேண்டும். தொடர்ந்து 3 நாட்கள் இதை குடித்து வந்தால் வயிறு வலி அதிகமாகாமல் பார்த்து கொள்ளலாம். மாதவிடாய் சீரற்று இருந்தாலும் இந்த ஓம திரவம் குடித்து வந்தாலே சுழற்சி சீராகவும் உதவி செய்யும். அடிவயிறு வலி தசைப்பிடிப்பு போன்றவற்றையும் சரி செய்யும். மூட்டு வலி இருப்பவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஓம எண்ணெயினை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். பல்வலி உள்ளவர்கள் இந்த ஓம எண்ணெயினை சிறிய பஞ்சில் வைத்து பல்வலி உள்ள இடத்தில் வைத்து அழுத்தி வர பல்வலி நீங்கும். தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவிற்கு ஓமம் போட்டு கொதிக்க வையுங்கள். இதனுடன் 100 ml தேங்காய் எண்ணெயை விட்டு கொதிக்க வைத்து கொண்டு நன்றாக கொதித்த பின்பு வடிகட்டி கொள்ளுங்கள். வடிகட்டிய பிறகு கற்பூர பொடியை கலந்து இளன் சூட்டுடன் தடவி வர இடுப்பு வலி நீங்கும். இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.